ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மணி ஹைஸ்ட் க்ளோவால் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எமோட்ஸ் ஆஃபர் வந்திருக்கு, பட் லிமிட்டட் எமோட்ஸ்க்கு மட்டும்தான் ஆஃபர் வந்திருக்கு. என்னென்ன எமோட்க்கு ஆஃபர் வந்திருக்கு, என்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நம்மளை சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போது கம்மிங் சண்டே வந்து ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்றத மறக்காமல் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் கேட்டீங்க, எனக்கு கன்ஃபார்மாக எதுவுமே சொல்லலை, நான் நேம் லிஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள் நேமை வந்து நேம் யூ ஐடி சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் வந்துட்டு உங்கள் நேம் லிஸ்ட்டில் உங்கள் நேம் ஆட் பண்ண முடியும். அப்புறம் வந்துட்டு ஆட் பண்ணல அப்படின்னு வருத்தப்படக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணால், டோர்னமெண்ட் வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் போய் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு சரலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கான அப்டேட்ஸ் பார்த்தோன்னா வந்துட்டு அந்த க்ளோவால் வந்து பாக்ஸில் மாதிரி கிரேட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க க்ளோவால். நம்ம என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு நம்ம கேம் உள்ள போனோன்னே இந்த மாதிரி தான் காட்டுது. நம்ம அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தோன்னா 25 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த கிரேட்டை வந்து சுற்றுற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு டைரெக்டாக வந்து க்ளோவாலே கிடைச்சாலும் கிடைக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டோக்கன், ரெண்டு டோக்கன், மூணு டோக்கன், அஞ்சு டோக்கன் வரையும் கிடைக்கிது. ஸோ நீங்கள் அந்த டோக்கன்ஸை கூட சேர்த்து வச்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 40 டோக்கன்ஸ் வந்து கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த க்ளோவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி கிடைக்கல இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாகவே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கேரண்டியாக உங்களுக்கு ஒரு 400-500 டைமண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த க்ளோவால் கிடச்சிரும். ஸோ யார் யார்கிட்டலாம் க்ளோவால் ஸ்கின் இல்லையோ, வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, வாங்க வேண்டாம். பிகாஸ் நேத்தியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா டேங் ரிவெஞ்ச் ஆன் கரீனா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் கார்ட்ஸில் லிங்க் கொடுத்துறேன், போய் பாருங்கள். எதுக்காக அந்த வீடியோ பாருங்கன்னு சொன்னால், பிகாஸ் நமக்கு ஆஃபர்ஸ் ஒன்றுமே வரல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்ரி ஷாப்னு ஒன்று விட்டான், அதுலேயும் எல்லாமே வேஸ்ட், எல்லாம் குப்பை தொட்டியில் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து ஆஃபர்னு சொல்லி கொடுக்குறான். ஸோ வந்துட்டு இதை நம்ம வந்து தடுக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாகணும் ஃப்ரீ ஃபயர் மேலே. ஸோ அதுக்கான ஒரு ரிவெஞ்ச் தான் வந்துட்டு எல்லாருமே வந்து ரேட்டிங் குறைச்சிட்ருக்காங்க. யாரும் டாப் அப் பண்ணக்கூடாது, அவங்க விடுற ஈவெண்ட்ஸ் எதுலேயுமே நம்ம வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே அதை செய்யுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து வாங்கியே ஆகணும், என்கிட்ட க்ளோவல் ஸ்கின்னே இல்லை, ஸோ நம்ம வாங்கியே ஆகணும்னா உங்கள்கிட்ட டைமண்ட் இருந்தால் மட்டும் வாங்குங்க, அப்படி இல்லாட்டி டாப் அப் பண்ணி வாங்குறத நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே வாங்கி தான், நீ என்ன சொல்கிற நான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், அவங்கவுங்க இஷ்டம்தான். நான் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், கேட்காதவங்களுக்கு நோ ப்ராப்ளம் எனக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு எமோட் ஆஃபரில் விட்டுருக்காங்க. அதாவது எல்லா எமோட்டுன்னெலாம் நினைக்காதீங்க. நானே ஃபஸ்ட்டு எமோட் ஆஃபர், 50% ஆஃபர் அப்படின்னோடனே உள்ளே போய் பார்த்தேன்னே, நானே செம்ம ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா ஒரு நாலே நாலு எமோட், அந்த ஒன்றுமே உபயோகப்படாத ஒரு எமோட்லாம் இருக்கும்ல, கை தட்டுறது, அந்த மாதிரி ஹாய் கட்டுறது, அந்த எமோட் யார்கிட்டயாச்சும் இல்லை. இப்போ தான் அக்கௌண்ட்டு புதுசாக ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, யார்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அது யூஸ் தான். பட் ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆஃபராகவே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவங்கக்கிட்ட எல்லா எமோட்டுமே இருக்கும். லெஜெண்டரி எமோட்டுக்கு விட்டுருந்தாலும் பரவாயில்ல, இந்த இமோட்டுக்கு விட்டு என்ன தான் பண்ண போகுதுன்னு தெரியலை. யார்கிட்ட இல்லைன்னா வாங்கிக்கோங்க, இருக்குன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஆஃபர் வந்ததாகவே நீங்கள் மறந்துடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் நேற்று இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஜெய் கேரக்டர் வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் வரப்போகுது, 100 டைமண்ட் டாப் அப் பண்ணால் வந்துட்டு ஜெய் கேரக்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அது நமக்கு வருமானு தெரில, சிங்கப்பூர் சர்வரில் விட்டுருந்தாங்க பட் நமக்கு அது வருமானு தெரில, பிகாஸ் இப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்துட்டு ஜெய் கேரக்டர் கொடுத்தாங்க. மேபி அடுத்த கேரக்டர் ராயலில் ஜெய் வரலாம் அப்படின்ற ஒரு கெஸ்ஸு சில சர்வரில் வந்து, நார்த் அமெரிக்கா சர்வரில் வந்து கேரக்டர் ராயலில் ஜெய் வந்து ஜெய் கேரக்டரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கேரக்டர் ராயலில் வருமா இல்லாட்டி டாப் அப் ஈவெண்ட்டில் வருமா அப்படின்றது ஒன்று இருக்குது. அண்ட் யார் யாரெல்லாம் ஜெய் கேரக்டர் வாங்கினீங்க வாங்கலைன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வாங்குவீங்களா, ஜெய் கேரக்டர் வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டால் வாங்குவீங்களான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் வீடியோ. அக்காம யார் யாரெல்லாம் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு லிஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் பேரை வந்து நான் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.